திருகோணமலை துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்று படகு பழுதடைந்ததால் சில நாட்களாக நடுக்கடலில் படகில் தத்தளித்துக் கொண்டிருந்த இலங்கை மீனவரை நாகப்பட்டினம் மீனவர்கள் காப்பாற்றியுள்ளனர். திருகோணமலை கடலிலிருந்து அகமது இர்பான் மற்றும் அஸ்தின் ஆகிய இருவரும் சில தினங்களுக்கு முன்னர் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றுள்ளனர். கடலில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த போது படகு என்ஜின் பழுதடைந்ததால் செய்வதறியாது திகைத்த அவர்கள் உதவிக்காக படகிலேயே காத்து கிடந்துள்ளனர். படகில் இருந்த உணவுப் பொருட்களும் தீர்ந்ததால் பசியால் வாடிய மீனவர்கள் இருவரும் படகிலேயே மயங்கியுள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் அவ்வழியாக ஆழ்கடலில் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிய நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை மீனவர்கள் தனியாக படகொன்று நிற்பதைக் கண்டு படகில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சின்னப்பாலமுனையைச் சேர்ந்த அகமது இர்பான் என்ற மீனவரை மீட்டுள்ளனர். பின்னர் அவருக்கு உணவு வழங்கிய மீனவர்கள் அவரை விசைப்படகில் ஏற்றிக்கொண்டு ஃபைபர் படகையும் கயிறு கட்டி நாகை துறைமுகத்துக்கு நேற்று இழுத்துச் சென்றுள்ளனர். மீட்கப்பட்ட மீனவர் நாகப்பட்டினம் கடலோர பாதுகாப்பு குழும நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் கியூ பிரிவு போலீசார் மற்றும் இலங்கை தூதரக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை மற்றைய மீனவரான அஸ்தின் உதவி பெறும் நோக்கில் கடலில் குதித்து நீந்தியுள்ளதாகவும் அவருக்கு என்ன நடந்தது என அறிந்து கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர் குறிப்பிட்டார்.